வகுப்பு நஞ்சுகள். விரியன் பாம்பினுடைய பற்கள் முரட்டுத்தனமானவை. விரியன் பாம்பு சூளுற்ற பிறகு முதுகு வெடித்து குஞ்சுகளை வெளியேற்றுகிறது. நல்ல பாம்பு வகை 64 என்று கருட பஞ்சாட்சர ஆறுடம் கூறுகின்றது. பாம்புகளை பற்றி கூறும் மற்ற நூல்கள் கருடாருடம், நாகாருடம், வீட சங்கார ஆறுடம், சித்தராருடம், சர்ப்பாருடம் ஆகும். பாம்புகள் ஆணி மாதம் புணரும், ஆடி ஆவணி மாதம் சூளுரும், கார்த்திகை மாதம் முட்டையிடும். பாம்பு முட்டையினுடைய நிறங்கள் வெண்மை, பொறை, எருக்கம்பு ஆகியனவாகும். பாம்பு ஒருமுறை 248 முட்டைகளிடும். அதில் 7 நாட்களில் 228 முட்டைகளை தின்றுவிடும். 4 முட்டைகள் அழிந்துவிடும். 16 முட்டைகள் மட்டுமே குஞ்சுகளாக மாறும். பிறந்த பாம்பு குட்டிக்கு 24 கால்கள் இருக்கும். 28 நாள் நஞ்சை பெற்று படமெடுத்து ஆடி செல்லும். 60 நாள் சட்டை உரிக்கும். மற்ற நாள்களில் வயிறு, நெஞ்சு, வால் ஆகிய பகுதிகள் ஒளிபொருந்தி இருக்கும். பாம்புகளுக்கு கண்களே செவியாக செயல்படுகின்றது. பாம்பினுடைய பற்கள் மணி மந்திர மருந்துகளுக்கு பயப்படும் என்று சித்தர் ஆறுடம் என்ற நூல் கூறுகின்றது. ஆண் பெண் பாம்புகளின் வேறுபாடுகளை அறிதல். ஆண் பாம்புவினுடைய முட்டையானது முகில் விரியாத எருக்கு மூக்கு போன்று இருக்கும். பெண் பாம்பினுடைய முட்டையானது வாகை அரும்பு போல் இருக்கும். ஆண் பாம்பினுடைய கண் கருத்திருக்கும். பெண் பாம்பினுடைய கடைக்கண் சிவந்து புடைத்து இருக்கும். மூச்சில் உளுந்து மனம் வீசும். ஆண் பாம்பு படத்தின் இரண்டு அருகுகளும் சரியாக இருக்கும். பெண் பாம்பு படத்தின் ஒரு அருகு சரிந்து இருக்கும். பாம்பிற்கு நஞ்சு பற்கள் 4. மேல்வரிசை பற்கள் காளி, காளிஸ்திரி என்று அழைக்கப்படுகிறது. கீழ்வரிசை பற்கள் நீலி, நீலகண்டி அல்லது யமன், யமந்தூதன் என்று அழைக்கப்படுகிறது. நஞ்சு பற்களினுடைய விஷம் 98 நாளிகையில் உடல் முழுவதும் பரவுகின்றது. காளிப்பள்ளினுடைய கடிவாய்க்குறியானது புல்லடி போன்று இருக்கும். அதிலிருந்து ஒழுகும் கசிவானது செந்நீர் மாறி பனிநீர் போல் வடியும். காளிஸ்திரி பள்ளினுடைய கடிவாய்க்குறியானது முக்கோணம் போன்று இருக்கும். குருதி வடியும். நீலி என்ற யமன் பள்ளினுடைய கடிவாய்க்குறியானது முள் போன்று இருக்கும். எண்ணெய் போல் நீர் வடியும். நீலகண்டி என்ற யமதூதனின் கடிவாய்க்குறியானது வில் போன்று இருக்கும். கருநிற குருதி வடியும். கடிவாயின் மனத்தை கொண்டு பாம்பினுடைய இனத்தை அறிதல். நல்ல பாம்பு கடித்தால் தாளை மலர் போன்றும், வளலை பாம்பு கடித்தால் பாதிரிப்பூ போன்றும், விரியன் பாம்பு கடித்தால் புளியம்பூ போன்றும், சிறிய பாம்பு கடித்தால் மிளகு, சுக்கு போன்றும், மண்டலி பாம்பு கடித்தால் மல்லிகை பூ போன்றும் கடிவாயில் மனம் வீசும். பாம்பு கடித்தவருக்கு புங்கன் விதை அல்லது புங்கன் பட்டை அல்லது இழுப்பை பின்னாக்கை சுவைக்க சொல்லி அவருக்கு உண்டாகும் சுவையை கொண்டு பாம்பினுடைய இனங்களை கண்டறியலாம். இது வழக்கில் உள்ள முறையாகும். இனிப்பு சுவை தோன்றினால் நல்ல பாம்பு, புளிப்பு சுவை தோன்றினால் விரியன் பாம்பு, கைப்பு சுவை தோன்றினால் நஞ்சு இல்லை, கார்ப்பு சுவை தோன்றினால் கருவளலை, தோற்பு சுவை தோன்றினால் புடையன் வகை ஆகும். ஆடுதிண்டா பாலை வேரை கொடுத்தும் கடிவகையை கண்டறியலாம். இனிப்பு சுவை தோன்றினால் நல்ல பாம்பு, இனித்து புளித்தால் மூக்கன், அதிகமாக புளித்தால் வளலை, புளிப்புடன் வலுவழுத்தால் மயக்கரா, புளித்து கார்த்தால் பெருவிரியன், முட்கீரை சுவை இருந்தால் மண்டலி, எச்சுவை நினைத்தாலும் அச்சுவை தோன்றினால் புடையன், தலை நடுங்கினால் விரியன் சாதி, நாவு கடுத்தால் கொம்பேரி மூக்கன், நாச்சுருண்டால் சுருட்டையன், சரசரத்தால் சாரைப்பாம்பு, கண்மறைப்பு நெஞ்சடைப்பு ஆகியன இருந்தால் கண்ணெஞ்சன், தூங்க முடியாமை படபடப்பு இருந்தால் சவடி, சுரணை இல்லை என்றால் இருதலை மணியன், பல் கடித்தால் செய்யான் பாம்பு, சலசலவென மூக்கரித்தால் எலிசாதி, மேல்நாக்கு நோவு ஏற்பட்டால் நஞ்சலி, வாந்தி உண்டானால் அரணை, கண் காது அடைத்தால் சில்விட நஞ்சு, கசப்பு சுவை ஏற்பட்டால் ஒரு நஞ்சும் இல்லை என்று அறியலாம். மனை நெருங்கா மூலிகைகள்: ஆடுதிண்டா பாலை, நாகதாளி கிழங்கு, ஆகாசகருடன் கிழங்கு, சிறியானங்கை. பாம்பு கடித்தால் அசாத்தியமாகும் நேரம், திதி, நட்சத்திரங்கள்: தூங்கும் நேரம், இடி மின்னல் இருக்கும் நேரம், அடைகாக்கும் நேரம், விடியற் காலை, நடு இரவு ஆகிய நேரங்களில் பாம்பு கடித்தால் அசாத்தியமாகும். மேலும் பிரதமை, பஞ்சமி, அஷ்டமி, நவமி, பருவம், அமாவாசை ஆகிய திதிகளில் பாம்பு கடித்தால் அசாத்தியமாகும். மகம், மூலம், சித்திரை, சுவாதி, அனுசம், திரிசனம், திரிபோணம், பிறந்தநாள், அவிட்டம், நவமி ஆகிய நட்சத்திரங்களில் பாம்பு கடித்தால் தீராது. பாம்பானது நிறுதி மூலையில் இருந்து கடித்தால்
தீராது என்று கூறப்பட்டிருக்கிறது. விடசங்காருடம் பாம்பு கடிக்கு 10 வேகமும் குறிகுணமும் மருந்தும் கூறுகின்றது. வேகங்களை பார்க்கும்போது பல், சல, வன்னி, வாயு, சர, சரப, சமர், சண்டால, காச, அறுதி வேகங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. பல்வேகத்தினுடைய குறிகுணம்: கடிவாய் உடம்பு விறுவிறுக்கும், முகம் கருக்கும், கண் சிவக்கும். சலவேகத்தின் குறிகுணம்: கை கால் விறுவிறுப்பு, உடம்பு பதறல், வியர்வை, சிறுநீர் கடுப்பு, ஈரல் நடுக்கம், முகம் வெளுப்பு ஆகியன இருக்கும். வன்னி வேகத்தின் குறிகுணம்: வாந்தி, தலைநடுக்கம், கண் சிறுகள், உடல் வியர்த்தல். வாயு வேகத்தின் குறிகுணம்: நெஞ்சில் குறுகுறுவென ஒளி, குடல் புரட்டல், கழிச்சல், மூக்கில் நீர் வடிதல், சிறுநீர் வடிதல் ஆகியன இருக்கும். சரவேகத்தின் குறிகுணம்: குளிர்காய்ச்சல், தலைமயக்கம், முகம் விழி ஆகியன கருத்தல். சரவ வேகத்தினுடைய குறிகுணம்: அறிவழிதல், நாவு வளைந்து வாயோடு ஒட்டி கொள்ளுதல், பல் கடித்தல், மூக்கு நீர் வடிதல். சமர வேகத்தினுடைய குறிகுணம்: அறிவு மயக்கம், மறதி, மூர்ச்சை, திகில், பேச முடியாமை. சண்டாள வேகத்தினுடைய குறிகுணங்கள்: மனந்திகில், இதயத்தில் நஞ்சு, கண்கள் மேல் நோக்கல், மேல்மூச்சு ஆகிய குறிகுணங்கள் இருக்கும். காச வேகத்தினுடைய குறிகுணங்கள்: படுக்கையில் படுக்கும் முறை தெரியாமை, உடலில் உயிர் நடைபெறாமல் இருத்தல். அறுதி வேகத்தினுடைய குறிகுணங்கள்: கண் பார்வை நீல நிறம், 7 உடற்கட்டுகளும் நஞ்சாதல், உயிர் ஓடிப்போகுதல் ஆகிய குறிகுணங்கள் இருக்கும். சலவேகத்திற்கு கழுதை லத்தி நீர் சேரும் நசியும் பயன்படுகிறது. வாயு வேகத்திற்கு மாவிலையையும் மிளகையும் காடியில் அரைத்து நசியமாக தரலாம், உள் மருந்தாகவும் தரலாம். முறுக்கு பாம்பினுடைய வேகம் தனியும். சரவேகத்திற்கு மிளகு, வசம்பு, வெள்ளைப்பூண்டு, நொச்சி ஆகியவற்றை சிறுநீரில் அரைத்து நசியமாக இடலாம். சரவ வேகத்திற்கு இருப்பை கட்டியை சிறுநீரில் அரைத்து நசியமாக தரலாம். சமர வேகத்திற்கு கந்தி உப்பு சேரும் நசியத்தை தரலாம். சண்டாள வேகத்திற்கு கந்தகம், இந்துப்பு சேரும் நசியத்தை தரலாம். காச வேகத்திற்கு வேலைச்சாறு, பெருமரப்பட்டைச்சாறு, எருக்கம்பால் ஆகியவற்றை சேர்த்து உள்ளுக்கு தரலாம், கண்ணில் இடலாம், காதில் இடலாம், மூக்கில் நசியமிடலாம். நஞ்சி வேகம் மேலும் பிரியும் வகையும் விளக்கமும்: நஞ்சி வேகங்களானது வாயு வேகம் 8 ஆகவும், வருண வேகம் 10 ஆகவும், தேயி வேகம் 10 ஆகவும் பிரிகின்றது. வாயு வேகத்தின் மாத்திரை 50, வருண வேகத்தின் மாத்திரை 27, தேயி வேகத்தினுடைய மாத்திரை 97 அல்லது 98. முதலில் வாயு வேகம் 8. முதல் வேகம் மூர்ச்சை வியர்வை, 2 வேகம் வெதும்பல், 3 வேகம் கண் மேலேறல், 4 வேகம் வாந்தி, 5 வேகம் கோளையடைதல், 6 வேகம் அறிவழிதல், 7 வேகம் விரைத்தல், 8 வேகம் உயிர் போதல். வருண வேகம் 10. முதல் வேகம் மயிர்கூச்சம், உடல் சிவப்பு, 2 வேகம் உடல் கருப்பு, சுரம், வாய் உளறல், 3 வேகம் அறிவு மயக்கம், 4 வேகம் அறிவு களங்கள், கோளை மிகுதல், 5 வேகம் கூறப்படவில்லை, 6 வேகம் கண்ணில் மேல் பார்வையாதல், 7 வேகம் உறுப்பு விரைத்தல், 8 வேகம் உயிரடக்கம், 9 வேகம் வெந்நீர் வழிதல், 10 வேகம் சாதல். தேய் வேகம் 10. முதல் வேகம் கண் சிவப்பு, முகம் கருத்தல், 2 வேகம் உடல் தடிப்பு, சிறுநீர் கடுப்பு, மயிர்கூச்சம், 3 வேகம் அறிவு களங்கள், வாய்க்குளறி, உடல் நோதல், 4 வேகம் குடல் இறைச்சல், மூக்குநீர், அழகு மாறுதல், 5 வேகம் உடல் கண் ஆகியன ஆடுதல், 6 வேகம் பல் கடித்தல், உடல் வியர்த்து பதைப்பதைத்தல், மூக்கு நீர் வடிதல், 7 வேகம் சொல் தடுமாற்றம், 8 வேகம் இறைப்பு விழி மேல் நோக்கல், 9 வேகம் உயிர் ஒடுங்குதல், 10 வேகம் உயிர் உடலை விட்டு பிரிதல். தும்பையானது நஞ்சுகளுக்கு மூக்கில் பிரியும் மருந்துகளில் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. இதனை பற்றி தேரையர் கரிசலில் கூறப்பட்டிருக்கிறது. பாம்பு கடி நஞ்சிற்கு ஒட்டடங்கள்: ஆதலையாதி ஒட்டடம், வேலையாதி ஒட்டடம், உள்ளி வசம்பு ஆணை வணங்கி ஆகியன சேர்ந்த ஒட்டடம். ரசம், கந்தகம், சூடன், காயம், எருக்கம்பால் ஆகியவற்றை சேர்த்து திரியாக்கி புகையும் பிடிக்கலாம். பாம்பு நெஞ்சிற்கான புகையை சிவன் 200 என்ற நூல் கூறுகின்றது. பாம்பு நெஞ்சிற்கு பத்தியம்: உப்பு, புளி, கடுகு, எண்ணெய் ஆகியவற்றை நீக்க வேண்டும். இரவு பகல் தூங்கக்கூடாது. பால், சீனி, பச்சரிசி, பாசிப்பயிறு ஆகியவை சேர்ந்த கஞ்சியை தரலாம். உப்பை நீக்க முடியாதவர்கள் சங்கம் இலையுடன் உப்பு சேர்த்து வறுத்து உண்ணலாம். விரியன் வகை மொத்தம் 16 ஆகும். சித்தாரிடத்திலும் சர்ப்பாரிடத்திலும் விரியன் வகை 6 என்று கூறப்பட்டிருக்கிறது.
சர்ப்பாருடகாரர் விரியன் 16 ஒப்புக்கொள்கிறார். முதலில் பொறி விரியனினுடைய குறிகுணங்கள். கடிவாய் இறைச்சி வீங்கும், வாய் மேல் பக்கமாக இழுத்து பரபரவென ஓடும். பொறிவிரியனுக்கு மருத்துவம், வேம்பினை பூச்சை தலையில் பூசலாம், சாரணை கழிக்கம் சாரணை ரசம் பயன்படுகிறது. பெருவிரியனினுடைய குறிகுணங்கள், அச்சை தட்டினால் ஒளி வெகு தூரம் கேட்பது போல் நஞ்சு பரவும். பெருவிரியனுக்கு மருத்துவம், கோவை மிளகு புற்றுச்சோறு ஆகியவற்றை சேர்த்து எண்ணெயாக காய்ச்சி உள்ளுக்கு தரலாம், சுந்தரி தைலத்தை வெற்றிலையில் தரலாம். இரத்த விரியனின் குறிகுணங்கள், மயிர்கால்களில் குருதி வடிதல், வாய் மூக்கு வழியே குருதி வடிதல், கண் தெரியாமை காது கேட்காமை ஆகிய குறிகுணங்கள் இருக்கும். புத்தான் சோற்று எண்ணெயை உள்ளுக்கு தந்து மேலேயும் தடவலாம், கோவை சாற்றை பூச்சாக பூசலாம். வௌவால் விரியனினுடைய குறிகுணங்கள், பல் கிட்டுதல், கை கால் குறைதல், குட்டம், புதிதாக சொறி உண்டாகல். வௌவால் விரியனுக்கு சங்கன்வேர் கற்கத்தை தரலாம், ஆடுதிண்டா பாலை கற்கத்தை தரலாம். விரியன் வகைக்கு பொது மருத்துவம், பெருவாகை பட்டைத்தூள் மிளகு பசுனை ஆகியவற்றை சேர்த்து தரலாம், சிற்றாமுட்டு இலை நசியம், தவசு முருங்கை சாறு, பிரண்டை கட்டு, இதில் பிரண்டை பாகல் கோவை ஆகியன சேர்கின்றது, தாளிப்பு கட்டு, இதில் பழவரிசி சோறு தாளிப்பு கோவை ஆகியன சேர்கின்றது, ரசப்புகையை தரலாம், தக்காளி பூச்சு, இதில் தக்காளி இலை நாயுருவி அவுரி ஆகியன சேர்கின்றது, சாணிப்பூச்சு எருமைச்சாணி எருக்கம்பால் ஆகியன சேர்கின்றது, சிறு புல்லடி நசியம் சிறு புல்லடியும் கோவை இலையும் சேர்கின்றது, சிறு சின்னி பூச்சு சிறு சின்னி எருக்கிளை ஆகியன சேர்கின்றது, சுந்தரி தைலம். எல்லா நஞ்சுகளுக்கும் நீலகண்ட குளிகையை தரலாம், இது எல்லா நஞ்சுகளுக்கும் பயன்படுகிறது. இது வெற்றிலை சாட்டில் அரைத்து செய்யப்படுகிறது. மாத்திரை 4 கிராம் எடை இருக்கும். அனுபானம் வெந்நீர் ஆகும். விரியன் வகை நஞ்சுக்கு வேப்ப எண்ணெயை குடித்தால் உடல் முழுவதும் கசப்பு ஏறி நஞ்சு பரவுவது தடுக்கப்பட்டுவிடும். கட்டுக்கு அடங்காத பாம்புகள் என்பவை பரநாகம் கரிநாகம் கண்ணெஞ்சன் ஊமைச்சவடி மண்ணுளி இருதலை மணியன் கொம்பேரி மூக்கன் ஆகியனவாகும். சாரை பாம்புகள் 4 வகைப்படும். சாரை பாம்புகளை எருமை மாடுகள் பார்த்தால் அவைகளுக்கு மாலைக்கண் உண்டாகும் என்று கூறப்பட்டுள்ளது. கடித்து அல்லது நக்கி குட்டம் உண்டாக்கும் பாம்புகள் சாரை இருதலை மணியன் சுருட்டை கூலி மண்ணுளி. கண்களை குத்தும் பாம்புகள் பச்சை பாம்பு. ஆணைக்கு அடங்காத பாம்பு பறைப்பாம்பு. சிறு பாம்பினுடைய நிறம் குருதி செம்பு வெள்ளி. உருவம் பயிற்றங்காய். உடல் மூட்டு தலையில் குடைச்சலை உண்டாக்கும் பாம்புகள் சாணகன் புடையன். கட்டுப்புடையன் கடித்தால் தென்னங்குறும்பை போல் உடல் வீங்கும். பாம்பு நெஞ்சு அனைத்திற்கும் அப்ரக பற்பத்தை வெண்குன்று இலைச்சாட்டில் தரலாம். அடுத்ததாக மற்ற பாம்பு நெஞ்சுகளினுடைய குறிகுணங்களும் மருந்துகளும். வளலை பாம்புக்கு மருத்துவம், நீலகண்ட குளிகையை தரலாம், வசம்பு வெள்ளை பூண்டு நல்லதாளி ஆகியவற்றை சிறுநீரில் அரைத்து கற்கமாக்கி தரலாம். கருவளலை மருத்துவம், நீலகண்ட குளிகையை தரலாம், அவுரி வேற்பட்டை கடுகரோகிணி முட்டை ஆகியவற்றை வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாம். மயக்கரா நீலகண்ட குளியை வெந்நீரில் தரலாம், கரிப்பாலை வேரை வெந்நீரில் தரலாம், ஆதண்டை வேற்பட்டை மிளகு ஆகியவற்றை தரலாம், மிளகு பொடி புகையை இடலாம். கட்டுக்கு அடங்காத பாம்புகள் அறிவு மயக்கம் நெஞ்சடைப்பு ஆகியன உண்டாகும். ஊமத்தை இலை நசியத்தை இடலாம், சிறு சின்னி ஆடுதொடா பாலை ஆகாசகிரடன் ஆகியவற்றை சேர்த்து உள்ளுக்கு தரலாம். கண்ணெறியின் நெஞ்சிற்கு கோவை இலை சாற்றை உடம்பில் பூசி நசியமிடலாம். சாரை பாம்பு நெஞ்சிற்கு பின்னாக்கு சமூலத்தை உள்ளுக்கும் வெளியும் தரலாம். சாரை பாம்பு வளையாது நேராக செல்லும், மனிதரை வாளால் அடித்து இடுப்பை ஒடித்துவிடும். கொம்பேரி மூக்கன் பாம்பிற்கு பிரண்டைவே நீலகண்ட குளிகை ஆகியவற்றை வெந்நீரில் தரலாம். சாணகம் நெஞ்சும் நீங்குகின்றது. கொம்பேரி மூக்கன் கடித்தால் உடல் சில்லிடும், அறிவு கலங்கும், தலை நட்டுக்கொள்ளும். பச்சை பாம்பு அதாவது கண்குத்தி பாம்பு நெஞ்சிற்கு தழுதாலை பண்ணை பரட்டை ஆகியவற்றை வெளுக்கி பூசலாம். ஆத்தி இலையை தரலாம். சிறுபாம்பு நெஞ்சிற்கு கேழ்விறகு கூளை எண்ணெயில் 7 நாட்கள் தரலாம். சிறுகுறிஞ்சான் வேரை வெந்நீரில் கற்கமாக்கி தரலாம். சிறுபாம்பு காதில் நுழையும், உடல் முழுவதும் தடிப்பிக்கும், பருவந்தோறும் வருகின்றது. சாணகன் புடையன் ஆகியவற்றினுடைய நெஞ்சிற்கு 2 நீலகண்ட குளிகையை சம அளவு ஆடுதொடா பாலை சாற்றில் தரலாம். மூட்டு தலை உடல் குடைதல் ஆகிய குறிகுணங்கள் இருக்கும். வீங்கு புடையின் நஞ்சிற்கு
பருத்தி இலையை வெந்நீரில் அரைத்து பழம்புளியை பட்டிடலாம். நீர்முள்ளி இலையை 7 நாட்கள் உள்ளுக்கு தரலாம். அருகட்டு புடையின் நஞ்சிற்கு எருக்கம் வேற்பட்ட இலைத்தூள், வசம்புத்தூள் ஆகியவற்றை சேர்த்து புகையிடலாம். வாழம் சிறுநீர் ஆகியவற்றை சேர்த்து கடிவாயில் பட்டிடலாம். அருகட்டு புடையின் கடித்தால் உடம்பில் தென்னங்குறும்பை போன்று வீக்கம் உண்டாகும். இரத்தப்புடையன், இரத்த விரியன், இரத்த மண்டிலி ஆகிய பாம்புகள் கடித்தால் கொக்கரித்து வாந்தி உண்டாகும். கெண்டியில் பாயும் செந்நீர் போல வாய் மற்றும் மூக்கில் குருதி வடியும், குருதி வேர்வை உண்டாகும். மூக்கன் நஞ்சிற்கு பிரண்டை வேர் கற்கத்தை புண்ணையளவு தரலாம். கட்டுப்புடையின் நஞ்சிற்கு வசம்பு, எருக்கம்பால், புத்தின் சோறு புகையை காட்டலாம். நெடுங்கழுத்து புடையின் நஞ்சிற்கு படமடக்கிழங்கு பாலை தரலாம். புகையிலை, நீலி, வடிக்கண்ணு உறுப்பை கட்டியை சேர்த்து பூசலாம். 4 வகை புடையின் நஞ்சிற்கும் வீழிப்பூவை தரலாம். காட்டுக்கருணை, கொண்டைக்கரந்தை, இருப்பை பழச்சோறு, அமுரி ஆகியவற்றை சேர்த்து பூசலாம். உலகில் 2000 வகை பாம்புகள் உண்டு. இந்தியாவில் 250 வகை பாம்புகள் உண்டு. மருத்துவத்தில் பாம்புகள் 2 வகைப்படும். நஞ்சி பாம்புகள், நஞ்சற்ற பாம்புகள். பாம்புகள் பல் அமைப்பு கொண்டு 3 வகைப்படும். முன்னஞ்சு பல்லுடையவை, கடவாய் நஞ்சு பல்லுடையவை, தூம்பு ஏற்று பற்கள். பாம்புகளை பாம்பு ராஜேந்திரன் 15 குடும்பங்களாக பிரிக்கின்றார். இறுதியில் உள்ள 4 குடும்பங்கள் கொடிய நஞ்சுடையவை என்று கூறுகின்றார். முக்கியமான 5 குடும்பங்களும் முக்கியமான பாம்புகளும். நல்ல பாம்பு குடும்பம் எலாபிடே, நாகப்பாம்பு, ராசநாகம், கட்டுவிரியன், பவளப்பாம்பு ஆகிய பாம்புகள் இக்குடும்பத்தில் இருக்கும். கட்டுவிரியன், சாதா கட்டுவிரியன், பட்டை கட்டுவிரியன் என 2 வகைகளாக பிரிக்கப்படும். குழியற்ற விரியன் குடும்பம் விப்ரிடே, கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் ஆகிய பாம்புகள் இருக்கும். குழிவிரியன் அல்லது சட்டித்தலையன் குடும்பம் குரோட்டலிடே, புல்விரியன், மலபார் குழிவிரியன், துள்ளுவிரியன், கருநிற குழிவிரியன், பெருஞ்செதில் குழிவிரியன் ஆகிய பாம்புகள் இக்குடும்பத்தில் இருக்கும். கடவாய் நஞ்சு பாம்புகள் குடும்பம் இது பாய்கிடே, ஹோமோலாப்சிடே என்ற 2 குடும்பங்களாக பிரிகின்றது. பாய்கிடே குடும்பத்தில் நெடுஞ்சூவை, பெருஞ்சூவை, கண்கொத்தி, பறக்கும் பாம்பு ஆகியவை இருக்கும். ஹோமோலாப்சிட குடும்பத்தில் உப்பு நீர் பாம்புகள் காணப்படும். தட்டைவால் பாம்புகள் குடும்பம் இது ஹைட்ரோபிடே என்று அழைக்கப்படுகிறது. முதலில் நல்ல பாம்பு குடும்பத்தில் உள்ள பாம்புகளை பற்றி அறியலாம். நாகப்பாம்பு செம்மை, கருமை, மஞ்சள், கோதுமை ஆகிய நிறங்களை பெற்றிருக்கும். 5 அடி நீளம் வளரும். படம் என்பது கழுத்தினுடைய நீண்ட எலும்புகள் பக்கவாட்டில் விரிவதால் வருவது. தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பாம்பிற்கு 2 சக்கரமும் வங்காளத்தில் உள்ள நாகப்பாம்பிற்கு 1 சக்கரமும் இருக்கும். காஷ்மீர், பஞ்சாப் ஆகிய இடங்களில் உள்ள நாகப்பாம்பிற்கு சிறு சிறு புள்ளிகள் இருக்கும். ராசநாகம் இது 16 அடி நீளம் வரை வளரும். படம் உண்டு. சக்கரத்திற்கு பதிலாக மஞ்சள் பட்டைகள் உண்டு. பிடரி தலையில் செதில்கள் உண்டு. நல்ல பாம்பை விட நஞ்சு வேகம் குறைவு, ஆனால் நஞ்சினுடைய அளவு அதிகம். கட்டுவிரியன் தலை முதுகில் பெருஞ்செதில்கள் இருக்கும். கீழ்தாடை பக்கவாட்டில் 4 செதில்கள் இருக்கும். முதுகில் 6 பட்டைகள் இருக்கும். வாளின் அடிப்புறத்தில் 1 வரிசை செதில்கள் இருக்கும். நாகப்பாம்பு நஞ்சை விட 3 மடங்கு கொடியது. சாதா கட்டுவிரியன் இதனுடைய வேறு பெயர் 8 அடி விரியன் ஆகும். 3 முதல் 4 அடி நீளம் வரை மட்டுமே வளரும். கருப்பு நிறம், உடல் வெள்ளி வரைகள் இருக்கும். வரைகள் தலை மற்றும் கழுத்தில் இருப்பதில்லை. பட்டை கட்டுவிரியன் 6, 7 அல்லது 8 அடி வரை வளரும். நாவல் பழ உடலில் தங்க நிற பட்டைகள் காணப்படும். நாகப்பாம்பை விட கொடியது. பவளப்பாம்புகள் தலை முதல் வால் வரை ஒரே அளவு இருக்கும். ஓரிடத்தில் மட்டும் பவள நிறம் உண்டு. குற்றாலம், பழனி, மூணாறு, கேரள காடுகளில் இது காணப்படுகிறது. குழியற்ற விரியன் குடும்பம் விப்ரிடே, கண்ணாடி விரியன். முதுகுப்புறம் கருநிற 3 கண்ணாடி வட்டம் உண்டு. இதன் தலை வி என்ற எழுத்து வரியில் இருக்கும். வைப்பர் என்றால் குட்டி போடுதல் என்று பொருள். இவை குட்டி போடும், சில குஞ்சு பொறிக்கும். 5 அல்லது 6 அடி வரை வளரும். மூக்குத்துளை பெரியது, குட்டையான வால் உண்டு. சுருட்டை விரியன் இது புடையின் பூச்சி சூவை என்ற வேர்வேர்களால் வழங்கப்படுகிறது. சுடுமணல் மற்றும் பாறை வெடிப்பில் காணப்படும். 1.5 அடி நீளம் மட்டுமே வளரும். முதுகானது மணல் நிறத்தில் காணப்படும். தலையில் வெள்ளை சிலுவை இருக்கும். உடலில் உள்ள ரம்பம் போன்ற செதில்கள் ஒன்றுடன் ஒன்று உறைந்து ஒளியை ஏற்படுத்தும். குழிவிரியன் அல்லது சட்டித்தலையின் குடும்பம் குரோட்டலிடே. புலிவிரியன்
பச்சை நிறமாக இருக்கும். குற்றாலம், களக்காடு, கொடைக்கானல், மேகமலை காடுகளில் இருக்கும். மலவார் குழிவிரியன் களக்காடு முண்டந்துறையில் இருக்கும். துள்ளிவிரியன் மண் நிறமுடையது குற்றாலத்தில் இருக்கும். கருநிற குழிவிரியன் கருநிறமுடையது ஆனைமலை, களக்காடு ஆகிய இடங்களில் இருக்கும். பெருஞ்செதில் விரியன் தலையில் பெருஞ்செதில்கள் இருக்கும். பச்சை நிறமுடையது மாஞ்சோலை, கொடைக்கானல் ஆகிய இடங்களில் இருக்கும். கடவாய் நஞ்சு பாம்புகள் குடும்பம். நெடுஞ்சுவை தலைகீழாக ஒய் என்ற வெள்ளை கோடு தலையில் காணப்படும். ஓணான் பள்ளியை தின்னும். பெருஞ்சுவை ஒரு அங்குல கணம் 4 முதல் 5 அடி நீளம் வரை வளரும். கண்குத்தி பாம்புகள் தமிழ்நாட்டில் 3 வகை பாம்புகள் பச்சை நிறமாகவும் 1 வகை மர நிறமாகவும் இருக்கும். கூர்மையான மூக்கு, உதடு ஆகியவற்றை கொண்டிருக்கும் பறவை ஓணான் பள்ளியை கொள்ளும் நஞ்சுடையது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள பூம்ஸ்லாங் என்ற வகை மனிதரை கொள்ளக்கூடிய நஞ்சை பெற்றிருக்கிறது. பறக்கும் பாம்புகள் மரமேறும், நீந்தும், ஓடும். 30 அடி உயர கிளைகளிலிருந்து ஆகாயத்தில் மிதக்கும். சிறு பள்ளிகளை நொடியில் கொள்ளும் அளவு நஞ்சுடையது. முதுமலை, கேரளமலை, குற்றாலம் ஆகிய இடங்களில் காணப்படும். உப்பு நீர் பாம்புகள் மீன் தவளையை கொள்ளும் அளவு நஞ்சுடையது. மனிதன் சாக மாட்டான். எண்ணூர், அடையாறு கடற்கரை, புன்னக்காயல் கடற்கரை, உப்பளம் ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. தட்டைவால் பாம்புகள் குடும்பம் ஹைட்ரோபிடே. இதில் வள்ளைக்கடியன் என்ற வகை 5 அடி நீளம் வரை இருக்கும். வள்ளைக்கடியன் நாகப்பாம்பை விட கொடிய நஞ்சு என்றாலும் மனிதர்களை கடிக்காது. தட்டைவால் பாம்புகள் கண்ணாடி விரியனை போன்றே குட்டி போடும் இயல்பை பெற்றது. அடுத்ததாக பாம்பு வகைகளும் வெளிப்படும் நஞ்சும் உயர்ந்த அளவும் உயிரிழப்பு காலமும். நல்ல பாம்பில் இருந்து 200 மில்லிகிராம் நஞ்சு வெளிப்படுகிறது. உயர்ந்த அளவு 12 மில்லிகிராம். உயிரிழப்பு காலம் 20 நிமிடம் முதல் 6 மணி நேரம் வரை. கண்ணாடி விரியனிலிருந்து 0.15 கிராம் நஞ்சு வெளிப்படுகிறது. 15 மில்லிகிராம் உயர்ந்த அளவாகும். கட்டு விரியனிலிருந்து 0.022 மில்லிகிராம் நஞ்சு வெளிப்படுகிறது. விரியன் வகையிலிருந்து 0.0046 கிராம் வெளிப்படுகின்றது. உயர்ந்த அளவு 6 மில்லிகிராம். உயிரிழப்பு காலம் 2 முதல் 4 மணி நேரம். சுருட்டை பாம்பு நஞ்சின் உயர்ந்த அளவு 8 மில்லிகிராம் ஆகும். பாம்பு நஞ்சானது இளமஞ்சள், பசுமஞ்சள், தேன் ஆகிய நிறங்களை உடையது. உலர்ந்தால் அம்பர் நிற படிகங்களாக மாறுகின்றது. பயிர் வகை சுனைகள் என்பவை செந்தட்டி, பூனைக்கஞ்செடி ஆகியனவாகும். குளவிக்கடி நஞ்சில் செவ்வில குருதி சிதைவு ஏற்படும். நரம்பு மண்டலத்தை தாக்கும். சிறுநீரில் குருதி வெளியாகும். தேல்கடி நெஞ்சில் குருதி உறைவு காலத்தை அதிகரிக்கும். நரம்பு மண்டலம் குருதியை கேடடைய செய்யும். தேல் கொட்டினால் நெற்றியில் வியர்க்கும். மண்டலி வகைகள் மொத்தம் 16 வகைப்படும். உதிர மண்டலிக்கு புற்றுச்சோறு, நல்லெண்ணெய் ஆகியவற்றை தரலாம். கோவை சாற்றை பூசலாம். ஆணை வணங்கியை உள்ளுக்கு தரலாம். ஆகாசகருடன் கிழங்கை தரலாம். தூதுவேளை அல்லது விழுதி வேரை தரலாம். சொறி மண்டலிக்கு நன்னாரி வேர், பால் இரண்டையும் சேர்த்து உள்ளுக்கு தரலாம். பொன்முசட்டை வேர், பால் சேர்த்து துவாலையிடலாம். எரிமண்டலிக்கு விடதாரி வேரை பாலில் அரைத்து துவாலையிட்டு உள்ளுக்கு தரலாம். வெறிமண்டலிக்கு கருப்பு புள்ளி வண்ணாத்தி பூச்சி மற்றும் நல்லெண்ணெய் இரண்டையும் சேர்த்து துவாலையிட்டு உள்ளுக்கு தரலாம். சீத மண்டலிக்கு முத்திருக்கன் செவி வேலை அல்லது நிலக்கடம்பு செடியை துவாலையிடலாம். மிளகு தூளை தரலாம். திமிர் மண்டலிக்கு பொன்முசுட்டை வேர் கற்கத்தை தரலாம். எலிகள் மொத்தம் 18 வகைப்படும். 8 வகை எலிகளும் உண்டு என்று கூறுகின்றார்கள். எலிக்கடி நஞ்சினுடைய குறிகுணமும் மருந்தும். அழல், வீக்கம், வருத்தம் ஆகியன இருந்தால் மறை என்னும் விலங்கினுடைய தோல், பசுமை, நல்லெண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து உள்ளுக்கு தரலாம். தலைப்பழுவு, உடல் கொப்புளம் இருந்தால் சிறுபுறா எச்சம், பெருமரப்பட்ட இலை ஆகியவற்றை சேர்த்து தரலாம். தலைக்கணப்பு, தடித்த வீக்கம் இருந்தால் இரும்பை காய்ச்சி தோய்த்த பழச்சாற்றை தரலாம். தலைகணப்பு, கொப்புள் தடிப்பு ஆகியன இருந்தால் பாவட்டை தலை அல்லது பட்டையுடன் நெய்யை சேர்த்து தரலாம். ஈழை இருமல் இருந்தால் பலாசு இலை அல்லது பட்டையை தரலாம். எலி வகைகளும் மருத்துவமும். 18 வகை எலி நெஞ்சிற்கும் உருதிராட்சத்தை பசும்பாலில் அரைத்து தரலாம். 4 பட்ட நெஞ்சிற்கு பொங்கம்பட்டை, மிளகு, உள்ளி, வசம்பு ஆகியவற்றை பழச்சாற்றில் அரைத்து தரலாம். எல்லா வகை எலி நெஞ்சிற்கும் அப்ரக பற்பத்தை இலைக்கள்ளி சாற்றில் தரலாம். பெருச்சாளி வகை நெஞ்சிற்கு அப்ரக பற்பத்தை மலைவேம்பு சாற்றில் தரலாம். மூஞ்சுரு, பெருச்சாளி, முச்சுருளி, அணில் ஆகியவற்றினுடைய நஞ்சு வகைகளுக்கு அவுரிவேர் குடிநீரை தரலாம். எலிக்கடி தடிப்பிற்கு மருத்துவமும் அனுபானமும். ஆதலை வித்தை பாலில் தரலாம். புங்கம்பட்டையை எருமை மோரில் தரலாம். மாம்பட்டையை
நெய்யில் தரலாம். செய்யான் வகை 6 வகைப்படும். சிலந்தி 20 அல்லது 28 அல்லது 9 வகைப்படும். வண்டு 4 வகைப்படும். தொகையால் 20 என்று கூறுகின்றார்கள். பூரான் 8 வகைப்படும். நட்டுவக்காளி 5 வகைப்படும். தேல் 12 வகைப்படும். விரியன், புடையன், மண்ணுளி ஆகியன வகைக்கு 16 வகைப்படும். படமெடுத்தாடும் அரவு, வீரியமுள்ள சர்ப்பம் ஆகியன வகைக்கு 8 வகைப்படும். விடப்பல் கொண்டு சீறி தீண்டும் விரியன், புடையன், மண்ணுளி, வளளை, தண்ணீர் பாம்புகள் வகைக்கு 6 வகைப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. சாரை பாம்பு 5 வகைப்படும். சாடிக்கடிக்கும் விரியன், சுருட்டை பாம்பு, வளளை ஆகியன வகைக்கு 4 வகைப்படும். கொம்பேறி மூக்கன் 3 வகைப்படும். கூளை, சாணக மூக்கன், பச்சை பாம்பு, மலைப்பாம்பு, கொம்பேறி மூக்கன், சவடி, பச்சை பாம்பு, கரு பர நாகங்கள், கண்ணெறிய நாகம், அஞ்சா நாகங்கள் 2 வகைப்படும். இருதலை மணியன், பூநாகம் வகைக்கு 1 வகைப்படும். அடுத்ததாக கடி வகைகளும் அவற்றினுடைய குறிகுணங்களும் மருந்தும். செய்யான் கடிக்கு வெற்றிலைப்பாக்கை மென்று கடிவாயில் துப்பலாம். அபிரக பற்பத்தை கையாந்தகரை சாற்றில் தரலாம். பூரான் கடித்தால் பூரான் நிறத்தை போன்ற தடிப்பு உண்டாகும். ஆகாசகருடன் கிழங்கை சிறு சின்னி சாற்றில் சேர்த்து கற்கமாக்கி தரலாம். குப்பை மீனி சாற்றை வெளியே பூசலாம். அபிரக பற்பத்தை உத்தாமணி சாற்றில் தரலாம். புளிமுகப்பூச்சி கடித்தால் தேல் போல நஞ்சி ஏறும். பச்சுவந்தி கடித்தால் வீங்கி தடிக்கும். இதற்கு தழுதாளை, பண்ணைக்கீரை, பரட்டைக்கீரையை கடிவாயில் பூசலாம். ஆத்தியிலை பொடியுடன் பசுவெண்ணெயை சேர்த்து அரைத்து வெளியே பூசலாம். ஓணான் கடித்தால் 3 பிறையை ஒத்த காயம் உண்டாகும். 3 குறுத்து சாறு, மிளகு ஆகியவற்றை சேர்த்து 5 நாட்கள் இருவேளை தரலாம். தவளை கடித்தால் தினவு எடுக்கும், கருத்து பரவும், சொறிகள் உண்டாகும். இதற்கு அகத்தியிலை, கறிப்பொடி ஆகியவற்றை உள்ளுக்கு தரலாம். புகையூரல், உப்பு ஆகியவற்றை சேர்த்து வெளியே இடலாம். சொறித்தவளை கடித்தால் உடம்பில் ஊறல் உண்டாகும். காட்டுத்தவளை கடித்தால் சொறி உண்டாகும். இதற்கு அகத்தியிலை, மிளகு ஆகியவற்றை சேர்த்து உள்ளுக்கு தரலாம். புகையீரல், உப்பு ஆகியவற்றை வெளியே பூசலாம். காட்டியை கடித்தால் அதிதூக்கம், மூர்ச்சை ஆகியன உண்டாகும். அபிரக பற்பத்தை மேனிச்சாற்றில் தரலாம். பள்ளி கடித்தால் மார்பில் ஒருவித சங்கடம் உண்டாகும். வியர்வை, வீக்கம், எரிச்சல் ஆகியன உண்டாகும். பாகலிலை, பசும்பால், பெருங்கரந்தை, குதிரை செவி ஆகியவற்றை சேர்த்து அரைத்து வெளியே பூசலாம். காட்டுக்கொசு கடித்தால் நமைச்சல், தடிப்பு உண்டாகும். இது அசாத்தியமாகும். இதற்கு அவுரி இலை கற்கம், அவுரி வேர் குடிநீர் ஆகியவற்றை தரலாம். குளவி கடித்தால் வீக்கம், தினவு, எரிச்சல் உண்டாகும். சிலை நீர் வடியும். வேலிப்பருத்தி, குறிஞ்சாநிலை சாற்றை வெளியே பூசலாம். அபிரக பற்பத்தை எரிக்கிளை சாற்றில் உள்ளுக்கு தரலாம். மலை எறும்பு கடித்தால் நோதல், தினவு, எரிச்சல் உண்டாகும். நீர்த்துளி போல் தடிப்புண்டாகும். குப்பை மீனியை மஞ்சளில் அரைத்து வெளியே பூசலாம். வண்டு கடித்தால் நுரையுடன் கூடிய கழிச்சல் வெளிப்படும். இதற்கு ஏகாந்த தைலத்தை தரலாம். வண்டுக்கொல்லி மரப்பட்டை கற்கம் புண்ணை அளவு தரலாம். ஆடுதோடா பாலை கற்கத்தை தரலாம். சங்கன் வேர்பட்டை, முருக்கம்பழம் கற்கத்தை தரலாம். விட்டாளைப்பட்டை சாற்றை தரலாம். அறுபுள்ளி வண்டு கடித்தால் வட்ட வட்டமாக தடிப்புண்டாகும். ஏகாந்த தைலத்தை தரலாம். அட்டை கடித்தால் தினவு, வீக்கம், சுரம், மூர்ச்சை ஆகியன உண்டாகும். நிலவேம்பு, மிளகு, பூண்டுத்திரி ஆகியவற்றை சேர்த்து அரைத்து தரலாம். மீன்கடி நஞ்சும் இதனால் தீரும். காட்டு அட்டை கடிக்கு புனல் முருங்கையை செவ்வருக்கன் வேர் சேர்த்து வேப்பம்பட்டை தைலத்தில் அரைத்து தரலாம். சம்பத்து வரி அட்டை, வஜ்ராங்க அட்டை, சமகாரி அட்டை ஆகியவற்றுக்கு அபிரக பற்பத்தை ஆடுதோடா பாலை சாற்றில் தரலாம். மரவட்டை கடித்தால் அகத்தி பூ போல பொடி சிறங்கு உண்டாகும். திரியடுகு சூரணம், காட்டு வாகையை தரலாம். எல்லா மரவட்டைகளுக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு சாற்றை தரலாம். காணாக்கடி தடிப்புகள் இரவில் மின்னும் பட்டை பட்டையான அடையாளம் தோன்றும். மரப்புறணி பொறுக்கு போல் சிவந்த வடுக்கள் ஏற்படும். இதற்கு காடியை கற்பூரவள்ளி இலைச்சாற்றில் தரலாம். பேயினால் பேய் நெறிக்கு மணத்தக்காளி சாறு, வெற்றிலை சாற்றை தரலாம். நரி நெஞ்சிற்கு அபிரக பற்பத்தை ஓரிலை தாமரை சாற்றில் தரலாம். நாய் நெஞ்சிற்கு அபிரக பற்பத்தை வன்னி இலை சாற்றில் தரலாம். குரங்கு கடி நெஞ்சுக்கு இஞ்சியை நீரில் அரைத்து தரலாம். பூனைக்கடி நெஞ்சிற்கு மேனி வேற்பட்டையை உள்ளுக்கு தரலாம். அவிரி வேற்பட்டையை வெளியே பூசலாம். குதிரைக்கடி நெஞ்சிற்கு விடக்குழம்பை தரலாம். கம்பளி பூச்சி நெஞ்சிற்கு குப்பை மேனி, உப்பு, மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து வெளியே பூசலாம். சிறுவர்களினுடைய சிறுநீரை வெளியே பூசலாம். அரணை நக்களுக்கு சுக்கு, வசம்பு ஆகியவற்றை சுட்டு கறிக்கு உள்ளுக்கு தரலாம்.
சாட்டரணை வேரை வெளியே பூசலாம். பனங்குருத்து அல்லது குருத்துப்பனை வேரை தரலாம். குதிரை, சிறுத்தை, வேங்கை ஆகியவற்றினுடைய கடிக்கு அவுரி வேர்பட்டை கற்கத்தை தரலாம். விரியன், அரணைநக்கல், துட்டநாகம், திமிர்குட்டம், கைகால் முடக்கலுக்கு விடமையை தரலாம். பெருமருந்து நஞ்சிற்கு மிளகு ஒன்றே போதுமானது. இடுமருந்தினுடைய குறிகுணம் முகம் வெளிரல், இருமல், இறைப்பு, இழைப்பு ஆகியனவாகும். நஞ்சு உண்டவரை காற்று புகாமல் தனி அறையில் வைக்க வேண்டும். நஞ்சு கலந்த உணவிற்கு மருந்து வெண்பூசணி சேர்ந்த மருந்துகள் விளாம்பளவோடு கற்கம், அபிரக பற்ப செந்தூரம், தங்க பற்ப செந்தூரம், பேரறத்தை குடிநீர் ஆகியனவாகும். சிலந்தி பூச்சிகள் 20 வகைப்படும் என்று சித்தாவிடம் கூறுகின்றது. வழி, அழல், ஐய, கலப்பு குணங்களில் 28 வகை என்றும், மேலும் சிலந்தி பூச்சிகள் 9 வகையும் உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. எட்டுக்கால் பூச்சியும் சிலந்தி பூச்சியினுடைய வகைகளுள் ஒன்றாக வருகின்றது. சிலந்தி பூச்சியினுடைய நஞ்சு வேறுபாடு 8, சிலந்தி பூச்சியினுடைய கடிவேகம் 7. சிலந்தி கடித்து 21 நாளை மருத்துவம் செய்தால் நன்றாகும். சிலந்தி பூச்சிகள் பூர்வ நட்சத்திரத்தில் மாலையில் கடிக்கின்றது. சிலந்தி பூச்சி நஞ்சு நாள்பட புன்னைக்காய் தடிப்பை உண்டாக்கும். சிலந்தியினுடைய நஞ்சு வேறுபாடு 8. மூச்சு சுரம் நீர்வேட்கை, பல் பழநிறம் கடினப்புண், மலம் இலந்தை பழநிறப்புண், சிறுநீர் நடுவாகம் உயர்ந்து விளிம்பு பூ போல் மலர்ந்திருத்தல், வெந்நீர் கடின கொப்புளம் உண்டாதல், வாய் முறுக்கம்பூ நிறப்புண், வாய்நீர் புங்கின் நிறப்புண், புண்ணின் ஓரம் பூச்சி உருவது போன்ற உணர்ச்சி, ஊறு முக்கூறிய குறுகினங்கள் அனைத்தும் இருக்கும். சிலந்தி பூச்சியினுடைய கடிவேகம் 7. முதல் நாள் அற்ப தினவு, இரண்டாம் நாள் தடித்து தினவுடன் சிறு கட்டி உண்டாகும், மூன்றாம் நாள் மயிர் சலித்து சுரம் உண்டாகும், நான்காம் நாள் வீக்கம், எரிச்சல், இறைப்பு, பிரம்மை ஆகியன உண்டாகும், ஐந்தாம் நாள் நஞ்சு தீ குணம் உண்டாகும், ஆறாம் நாள் வர்மங்களில் பரவும், ஏழாம் நாள் உயிருக்கு கெடுதி உண்டாகும். நட்டுவக்காளி, சித்திரத்தேல், சினித்தேல் ஆகியன அதிக நஞ்சுடையது. தேல் கடிக்கு மருத்துவம் கொல்லன்கோவை கிழங்கை தரலாம். இதனால் கருந்தேல் நஞ்சு நீங்கும். வெள்ளருக்கம்பாலை சீலையில் நனைத்து கோழி எச்சம் தடவி புகை காட்டலாம். 12 வகை தேல் நெஞ்சும் நீங்கும். எட்டிப்பட்டை, கல்லுப்பு ஆகியவற்றை சேர்த்து ரசத்தை உள்ளுக்கு விழுங்கலாம். ஆகாயத்தூள், புனல் ஆகியவற்றை கடிவாயில் பூசலாம். எள்ளி, மேனி, வெற்றிலை, உப்பு ஆகியவற்றை சேர்த்து மேல் பூச்சாக பூசலாம். எருக்கம்பாலில் ஊற வைத்த தேற்றாங்கொட்டையை கடிவாயில் வைக்கலாம். எல்லா தேல் கடிக்கும் அபிரக பற்பத்தை எருக்கிளை சாற்றில் தரலாம். எல்லா நட்டுவக்காளி நெஞ்சிற்கும் அபிரக பற்பத்தை வெள்ளருக்கஞ்சாற்றில் தரலாம். சீவ வெறி நெஞ்சில் பசுவிற்கு செயற்கை வெறி நெஞ்சு மட்டுமே உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. நெஞ்சுகளுக்கு பலகரை பற்ப ஆச்சு. பாம்பு வகை நெஞ்சிற்கு வெண்குன்று இலைச்சாற்றிலும், எலிவகை நெஞ்சிற்கு இலைக்கல்லி இலைச்சாற்றிலும், மூஞ்சுறு பெருச்சாளி நெஞ்சிற்கு மலைவேப்பிலை இலைச்சாற்றிலும், செய்யான் வகை நெஞ்சிற்கு கையாந்தகரை சாற்றிலும், பூரான் வகை நெஞ்சிற்கு உத்தாமணி சாற்றிலும், காட்டியை நெஞ்சிற்கு குப்பை மேனி சாற்றிலும், தேல் குளவி நெஞ்சிற்கு எருக்கிளை சாற்றிலும், அட்டை நெஞ்சிற்கு ஆடுதிண்டா பாலை சாற்றிலும், நட்டுவக்காளி நெஞ்சிற்கு வெள்ளிருகு சாற்றிலும், நாய் நெஞ்சிற்கு வன்னி இலை சாற்றிலும், நரி நெஞ்சிற்கு ஓரிலை தாமரை சாற்றிலும் சீவ வகுப்பு நெஞ்சுகள். விரியன் பாம்பினுடைய பற்கள் முரட்டுத்தனமானவை. விரியன் பாம்பு சூளுற்ற பிறகு முதுகு வெடித்து குஞ்சுகளை வெளியேற்றுகிறது. நல்ல பாம்பு வகை 64 என்று கருட பஞ்சாட்சர ஆறுடம் கூறுகின்றது. பாம்புகளை பற்றி கூறும் மற்ற நூல்கள் கருடாருடம், நாகாருடம், விட சங்கார ஆறுடம், சித்தராருடம், சர்ப்பாருடம் ஆகும். பாம்புகள் ஆனி மாதம் புணரும், ஆடி ஆவணி மாதம் சூளுரும், கார்த்திகை மாதம் முட்டையிடும். பாம்பு முட்டையினுடைய நிறங்கள் வெண்மை, பொறை, எருக்கம்பு ஆகியனவாகும். பாம்பு ஒருமுறை 248 முட்டைகளிடும். அதில் 7 நாட்களில் 228 முட்டைகளை தின்றுவிடும். 4 முட்டைகள் அழிந்துவிடும். 16 முட்டைகள் மட்டுமே குஞ்சுகளாக மாறும். பிறந்த பாம்பு குட்டிக்கு 24 கால்கள் இருக்கும். 28 நாள் நஞ்சை பெற்று படமெடுத்து ஆடிச் செல்லும். 60 நாள் சட்டை உரிக்கும். மற்ற நாள்களில் வயிறு, நெஞ்சு, வால் ஆகிய பகுதிகள் ஒளிபொருந்தி இருக்கும். பாம்புகளுக்கு கண்களே செவியாக செயல்படுகின்றது. பாம்பினுடைய பற்கள் மணி மந்திர மருந்துகளுக்கு பயப்படும் என்று சித்தர் ஆறுடம் என்ற நூல் கூறுகின்றது. ஆண் பெண் பாம்புகளின் வேறுபாடுகளை அறிதல். ஆண் பாம்புவினுடைய முட்டையானது முகில் விரியாத எருக்கம் மொக்கு போன்று இருக்கும். பெண் பாம்பினுடைய முட்டையானது வாகை அரும்பு போல் இருக்கும்.
ஆண் பாம்பினுடைய கண் கருத்திருக்கும், பெண் பாம்பினுடைய கடைக்கண் சிவந்து புடைத்திருக்கும், மூச்சில் உளுந்து மனம் வீசும். ஆண் பாம்பு படத்தின் இரண்டு அருகுகளும் சரியாக இருக்கும், பெண் பாம்பு படத்தின் ஒரு அருகு சரிந்து இருக்கும். பாம்பிற்கு நஞ்சு பற்கள் நாலு. மேல்வரிசை பற்கள் காளி காளிஸ்திரி என்று அழைக்கப்படுகிறது. கீழ்வரிசை பற்கள் நீலி நீலகண்டி அல்லது யமன் யமந்தோதன் என்று அழைக்கப்படுகிறது. நஞ்சுப்பற்களினுடைய விஷம் 98 நாளிகையில் உடல் முழுவதும் பரவுகின்றது. காளிப்பள்ளினுடைய கடிவாய்க்குறியானது புல்லடி போன்று இருக்கும். அதிலிருந்து ஒழுகும் கசிவானது செந்நீர் மாறி பனிநீர் போல் வடியும். காளிஸ்திரி பள்ளினுடைய கடிவாய்க்குறியானது முக்கோணம் போன்று இருக்கும், குருதி வடியும். நீலி என்ற யமன் பள்ளினுடைய கடிவாய்க்குறியானது முள் போன்று இருக்கும், எண்ணெய் போல் நீர் வடியும். நீலகண்டி என்ற யமதூதனின் கடிவாய்க்குறியானது வில் போன்று இருக்கும், கருநிறக்குருதி வடியும். கடிவாயின் மனத்தை கொண்டு பாம்பினுடைய இனத்தை அறிதல். நல்ல பாம்பு கடித்தால் தாளை மலர் போன்றும், வளலை பாம்பு கடித்தால் பாதிரிப்பூ போன்றும், விரியன் பாம்பு கடித்தால் புளியம்பூ போன்றும், சிறிய பாம்பு கடித்தால் மிளகு சுக்கு போன்றும், மண்டலி பாம்பு கடித்தால் மல்லிகை பூ போன்றும் கடிவாயில் மனம் வீசும். பாம்பு கடித்தவருக்கு புங்கன் விதை அல்லது புங்கன் பட்டை அல்லது இழுப்பை பின்னாக்கை சுவைக்கச் சொல்லி அவருக்கு உண்டாகும் சுவையை கொண்டு பாம்பினுடைய இனங்களை கண்டறியலாம். இது வழக்கில் உள்ள முறையாகும். இனிப்பு சுவை தோன்றினால் நல்ல பாம்பு, புளிப்பு சுவை தோன்றினால் விரியன் பாம்பு, கைப்பு சுவை தோன்றினால் நஞ்சு இல்லை, கார்ப்பு சுவை தோன்றினால் கருவளலை, தோற்பு சுவை தோன்றினால் புடையின் வகை ஆகும். ஆடு திண்டா பாலை வேரை கொடுத்தும் கடிவகையை கண்டறியலாம். இனிப்பு சுவை தோன்றினால் நல்ல பாம்பு, இனித்து புளித்தால் மூக்கன், அதிகமாக புளித்தால் வளலை, புளிப்புடன் வலுவழுத்தால் மயக்கரா, புளித்து கார்த்தால் பெருவிரியன், முட்கீரை சுவை இருந்தால் மண்டலி, எச்சுவை நினைத்தாலும் அச்சுவை தோன்றினால் புடையன், தலை நடுங்கினால் விரியன் சாதி, நாவு கடுத்தால் கொம்பேரி மூக்கன், நாச்சுருண்டால் சுருட்டையன், சரசரத்தால் சாரைப்பாம்பு, கண்மறைப்பு நெஞ்சடைப்பு ஆகியன இருந்தால் கண்ணெஞ்சன், தூங்க முடியாமை படபடப்பு இருந்தால் சவடி, சுரணை இல்லை என்றால் இருதலை மணியன், பல் கடித்தால் செய்யான் பாம்பு, சலசலவென மூக்கரித்தால் எலிசாதி, மேல்நாக்கு நோவு ஏற்பட்டால் நஞ்சலி, வாந்தி உண்டானால் அரணை, கண் காது அடைத்தால் சில்விட நஞ்சு, கசப்பு சுவை ஏற்பட்டால் ஒரு நஞ்சும் இல்லை என்று அறியலாம். மனை நெருங்கா மூலிகைகள்: ஆடுதீண்டா பாலை, நாகதாளி கிழங்கு, ஆகாசகருடன் கிழங்கு, சிறியானங்கை. பாம்பு கடித்தால் அசாத்தியமாகும் நேரம், திதி, நட்சத்திரங்கள்: தூங்கும் நேரம், இடி மின்னல் இருக்கும் நேரம், அடைகாக்கும் நேரம், விடியற் காலை, நடு இரவு ஆகிய நேரங்களில் பாம்பு கடித்தால் அசாத்தியமாகும். மேலும் பிரதமை, பஞ்சமி, அஷ்டமி, நவமி, பருவம், அமாவாசை ஆகிய திதிகளில் பாம்பு கடித்தால் அசாத்தியமாகும். மகம், மூலம், சித்திரை, சுவாதி, அனுசம், திரிசனம், திரிபோணம், பிறந்தநாள், அவிட்டம், நவமி ஆகிய நட்சத்திரங்களில் பாம்பு கடித்தால் தீராது. பாம்பானது நிறுதி மூலையில் இருந்து கடித்தால் தீராது என்று கூறப்பட்டிருக்கிறது.